தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் இந்திய தேசிய இயக்கம் இந்தியன் நேஷனல் மூமெண்ட்டை ஒரு 30 நிமிஷத்தில் நான் முடிக்க போகிறேன். 1885 ஆரம்பித்து 1947 வரைக்கும் இந்தியாவில் நடந்த நிகழ்வுகளை முடிக்க போகிறேன். நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருங்க, எக்ஸ்பீரியன்ஸாக இருங்க, ஸ்டோரி போர்டை வச்சு இந்த கிளாஸை பாருங்கள், உங்களுக்கு தெளிவாக ஒரு புரிதல் வரும். 30 நிமிஷம் டைமரும் போடுறேன், டைமை ஸ்டார்ட் பண்ணோன்னா நான் கிளாஸை ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஸ்டோரி போர்டில் பிக்சர்ஸ் அண்டு எக்ஸ்ப்ளனேஷன்ஸை வந்து உங்களை நான் காட்டுறேன், சரியா? ஒரு 30 நிமிஷம் டைமை மட்டும் கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணுங்கள், வீடியோ எங்கேயும் ஸ்கிப் பண்ணாதீங்க. கண்டிப்பாக 30 நிமிஷத்தில் உங்களுக்கு ஒரு மைண்ட் செட் ஆகிடும், சரியா? நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருக்கலாம், எக்ஸ்பீரியன்ஸ் கூட இருக்கலாம். சோ யுவர் 30 மினிட்ஸ் டைமர் ஸ்டார்ட்ஸ் நவ். ஸ்டூடண்ட்ஸ், ஸ்டோரி போர்டில் இப்போ நீங்கள் ஒரு பிக்சர்ஸை, சில பிக்சர்ஸை நான் காட்டுறேன், அந்த பிக்சர்ஸ் ஒரு வாட்டி பாருங்க, அப்போ தான் உங்களுக்கு ஒரு புரிதல் வரும். இப்போ பார்த்துட்டு இருக்க அந்த பிக்சர்ஸ் பார்த்தீங்கன்னா 1800களில் 1800ஸில் பிரிட்டிஷ் ஆட்சியில் இந்தியாவோட நிலைமையை நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இப்போ ஸோ பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் இந்தியாவோட நிலைமையை தான் இப்போ நீங்கள் பிக்சர்ஸில் வரிசையாக பார்த்துட்டு இருக்கீங்க. சார், நம்ம ஸ்டோரி எங்கே ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னா 1885 ஸ்டார்ட் பண்ணலாம். 1885 அலன் ஆக்டேவியன் ஹியூம், அதாவது ஏஓயூம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர், இந்த நபர் தான் வந்து இந்திய தேசிய காங்கிரஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கட்சியை வந்து இந்தியர்களுக்கு ஆரம்பித்து கொடுக்குறாரு. ஸோ இந்தியர்களுக்கு இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியை ஆரம்பித்து கொடுத்தவர் யார் அப்படின்னா அலன் ஆக்டேவியன் ஹியூம். அந்த காலத்தில் கவர்னர் ஜெனரலாக இருந்தவர் யார் அப்படின்னா டுஃப்ரின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர். ஸோ இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து டிசம்பர் 28 1885 பாம்பேயில் கோகுல்தாஸ் சமஸ்கிருத மைதானத்தில் ஃபஸ்ட்டு மீட்டிங் போடுறாங்க. ஃபஸ்ட்டு மீட்டிங்கில் கலந்து கொண்டது எத்தனை பேர் அப்படின்னா 72 மொத்தம். ஃபஸ்ட்டு மீட்டிங்கோட தலைவர் யார் அப்படின்னா டபிள்யூசி பானர்ஜின்னு சொல்லக்கூடிய நபர். ஸோ இந்திய தேசிய காங்கிரஸ் யார் அப்படின்னா, இந்த நபர்கள் என்ன வேலை அப்படின்னா, பிரிட்டிஷ் எந்த சட்டம் கொண்டு வந்தாலும் அந்த சட்டத்தை மாற்றி அமைக்கவும், இல்லை பிரிட்டிஷ மக்களின் கோரிக்கையை முன்னே வைக்கவும் தான் இந்த கட்சி ஆரம்பித்து கொடுக்குறாரு. யார் அப்படின்னா ஏஓக்யூ. ஸோ அந்த காலத்தில் நிறைய அமைப்புகள் இருக்கும், அது எல்லா அமைப்புகளும் வந்து ஓரம் கட்டி ஒரு குறிப்பிட்ட அமைப்பை நம் கண்ட்ரோலில் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு தான் ஆக்சுவலாக டுஃப்ரினும் சரி ஏஓஹியூமும் சொல்லி பிளானை போட்டு ஆரம்பித்து கொடுப்பாங்க இந்தியர்களுக்கு. ஸோ இது இந்தியா ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு கட்சி இந்திய தேசிய காங்கிரஸ். முதல் மாநாடு பாம்பே டிசம்பர் 28 1885 டபிள்யூசி பானர்ஜி தலைமையில் நடக்கும். ரெண்டாவது மாநாடு 1886 இந்திய தேசிய காங்கிரஸோட ரெண்டாவது மாநாடு 1886 தாதாபாய் நரோஜி தலைமையில் கல்கட்டாவில் நடக்கும். மொத்தம் 434 பேர் அட்டன் பண்ணுவாங்க. மூணாவது மாநாடு 1887 மெட்ராஸில் பத்ருதீன் தியாப்ஜி தலைமையில் மெட்ராஸில் நடக்கும். 1887 நான்காவது மாநாடு 1888 ஜார்ஜ் யூலே அப்படின்னு சொல்லக்கூடிய நபர் தலைமையில் அலகாபாத்தில் நடக்கும். முதல் நாலு மாநாடோட நபர்களும் சொல்லிட்டேன், எந்த இடத்துல நடக்கும்னு சொல்லிட்டேன், எல்லா ஸ்டோரி போர்டில் பார்த்து நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ முதல் நாலு மாநாடு ரொம்ப முக்கியம். இந்திய தேசிய காங்கிரஸில் 1885 1905 அதாவது 1885 1905 வரைக்கும் இந்திய தேசிய காங்கிரஸில் இருக்கிற நபர்களுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அந்த தலைவர்களுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா மிதவாதிகள்னு சொல்லுவாங்க, மாட்ரேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அந்த வார்த்தை சொல்கிறாங்க அப்படின்னா, பிரிட்டிஷ் அந்தளவுக்கு ரொம்ப தீவிரமாகலாம் பேச மாட்டாங்க, ரொம்ப அடிதடியாலாம் பேச மாட்டாங்க, ரொம்ப ஒரு சாஃப்டாக பொலைட்டாக லெட்டர் எழுதி கொடுக்குறது, பெட்டிஷன் போட்டு கொடுக்குறது, கொஞ்சம் செஞ்சிடுங்க, அப்படி தான் வந்து இவங்களோட தோரணை இருக்கும். அதனால தான் இவங்களை வந்து மிதவாதிகள்னு சொல்கிறாங்க. பிரிட்டிஷும் வந்து இவங்களை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா டீ பார்ட்டி பொலிட்டிஷியன்ஸ்னு சொல்லுவாங்க. வருவாங்க, டீ சாப்பிடுவாங்க, போயிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அது உண்மையும் கூட தான். மிதவாதிகளை பொறுத்த வரைக்கும் மொதல் 20 காலத்தில் இவங்க வந்து வருஷம் ஒரு மாநாடு தான் போடுவாங்க. வந்தால் மாநாட்டில் இங்கிலீஷில் தான் பேசிகிட்டு இருப்பாங்க, ரீஜனல் லாங்குவேஜ் வட்டார மொழிகளை பேச மாட்டாங்க. அதனாலயே இவங்களோட அந்த முயற்சி, இவங்களோட அந்த செல்வாக்கு கிராமத்தில் ரீச் ஆகாது, வெறும் நகரத்தில் தான் ரீச் ஆகும், அதுவும் குறிப்பாக பணக்காரங்கள மத்தியில் தான் ரீச் ஆகும். மிதவாதிகளில் ஒரு சில பேரை நான் ஸ்டோரி போர்டில் காட்டுறேன், உங்களுக்கு ஸ்டோரி போர்டில் டிஸ்பிளே பண்ணுறேன். டபிள்யூசி பானர்ஜி ஒரு நபர், சுரேந்திரநாத் பானர்ஜி ஒரு நபர், ஃபெரோஷா மேத்தான் ஒரு நபர், ஜி கே கோகலே அதாவது கோபாலகிருஷ்ணா கோகலேன்னு ஒரு நபர், பத்ருதீன் தியாப்ஜி அப்படின்னு ஒரு நபர். இவங்களாம் முக்கியமான தலைவர்கள் எங்கே எந்த இதில் அப்படின்னா மிதவாதிகளின் முக்கியமான தலைவர்களை நான் காட்டிட்டேன். மிதவாதிகளோட செயல்பாடுன்னு பார்த்தீங்க அப்படின்னா 1889 இந்திய தேசிய காங்கிரஸ் சார்பாக பிரிட்டிஷ் கமிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமிட்டி ஆரம்பிப்பாங்க. 1890 இந்தியாங்கிற பத்திரிகை யார் ஆரம்பிப்பா அப்படின்னா இதே மிதவாதிகள் தான். 1890 இதை தவிர மீறி எந்தவித டிமாண்டும் வைக்க மாட்டாங்க, பெரிய லெவலில் எந்தவித தீவிரமாக இயக்கமும் ஸ்டார்ட் பண்ண மாட்டாங்க, ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு அப்போசிஷன் ஒரு ஸ்ட்ராங்காக வந்து எதிர்க்க மாட்டாங்க பிரிட்டிஷை. இந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கும். வருஷத்தில் ஒரு வாட்டி தான் மீட்டிங் பண்ணுவாங்க, மீட்டிங் பண்ணுறப்பையும் டீ சாப்பிட்டு போயிடுவாங்க. இதான் வந்து மிதவாதிகளோட செயல்பாடு. மிதவாதிகளோட கோரிக்கைன்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த அந்த டைமில் வந்து இராணுவ செலவினத்தை குறைங்க, ரிடக்ஷன் ஆஃப் மிலிட்ரி எக்ஸ்பெண்டிச்சர்னு சொல்லுவாங்க, உப்பு வரியை நீக்குங்க, இல்லைனா உப்பு வரியை கொஞ்சம் குறைங்க, ரிடக்ஷன் ஆஃப் சால்ட் டேக்ஸ்ன்னு சொல்லுவாங்க.
அதுக்கப்புறம் வந்து இந்தியர்களுக்கு அதிகமான வேலை வாய்ப்பு கொடுங்க, அதாவது எம்ப்ளாய்மெண்ட் அதிகமாக கொடுங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க. மனித உரிமையை நிலைநாட்டுங்க, ஹியூமன் ரைட்ஸ் வந்து இந்தியர்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்தியர்களுக்கு வந்து நாடாளுமன்றத்தில் அதிகமான வாக்குரிமை, அதிகமான எண்ணிக்கையில் எங்களுக்கு இடம் கொடுங்க நாடாளுமன்றத்தில் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. அதாவது சட்ட மேலவை, லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்னு சொல்லுவாங்க அந்த டைமில். இவ்வளவுதான் மிதவாதிகளோட கோரிக்கையா இருந்துச்சு. மிதவாதிகளை கோரிக்கை ஏற்று பிரிட்டிஷ் என்னெல்லாம் செஞ்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு விஷயம் செஞ்சிருப்பாங்க. 1892 இந்திய கவுன்சில் சட்டம் அப்படின்னு ஒரு சட்டத்தை ஏற்றிருப்பாங்க. 1892 1893 இந்தியன் சிவில் சர்வீஸ் எக்ஸாம், அதாவது ஐஏஎஸ் எக்ஸாம் இப்போ சொல்கிறோம்ல, அதுமாரி சிவில் சர்வீஸ் எக்ஸாம் வந்து மொதல் இங்கிலாந்தில் தான் நடந்துட்டு இருக்கோம். மிதவாதிகளை கோரிக்கை ஏற்று இந்தியன் சிவில் சர்வீஸ் எக்ஸாமை வந்து 1893 இந்தியாவிலையும் நடத்தலாம்னு சொல்லிட்டு முடிவெடுத்திருப்பாங்க 1893. இதை தவிர பிரிட்டிஷ் வந்து மிதவாதிகளை கோரிக்கை ஏற்று வேற எந்த விஷயமும் செய்யலை. மிதவாதிகள் மேலே அதிருப்தியான ஒரு சில நபர்கள் ஏன்னா ரொம்ப ஆக்ரோஷமாக பிரிட்டிஷை கோரிக்கை வைக்கலாம்னு சொல்லிட்டு கிளம்புனாங்க. அந்த கிளம்பின நபர்கள் 4 பேர் முக்கியமான நபர்கள், பாலகங்காதர திலகர், லாலா லஜபத் ராய், பிபின் சந்திரபால், அரவிந்த கோஷ். 4 பேர் முக்கியமான நபர்கள். இல்லை பாலகங்காதர திலகர் மிக தீவிரமான நபர்கள். இந்த 4 நபர்களும் இந்த 4 நபர்களுக்கும் பேர் என்ன வைக்கிறாங்க வரலாற்று அறிஞர்கள் அப்படின்னா தீவிர தேசியவாதிகள் வைக்கிறாங்க, எக்ஸ்ட்ரீமிஸ்ட்னு வைக்கிறாங்க. இந்த 4 நபர்களும் வந்து ரொம்ப ரொம்ப ஆக்ரோஷமாக பிரிட்டிஷை கோரிக்கை வைக்கக்கூடிய நபர்கள், மிதவாதிகளுக்கு அப்படியே ஆப்போசிட். இப்போ இவங்க ஏன் எழுச்சி ஆகிறாங்கன்னா பல்வேறு காரணங்கள் உண்டு. ஒன்று மிதவாதிகளோட தோல்வி ஒரு காரணம். ரெண்டாவது பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த டைமில் வந்து சமூக சமய சீர்திருத்தங்கள், விவேகானந்தர், ராமகிருஷ்ண பரம்சா இவங்களாம் இந்தியானா என்ன நாடு, இந்தியா நமக்கான நாடுன்னு சொல்லிட்டு ஒரு அறிவுரையை வந்து மறைமுகமாக செலுத்துவாங்க மக்களுக்கிடையே. ஸோ இது ஒரு முக்கியமான காரணம். அந்த காலத்தில் வந்து ஜப்பான் ஒரு குட்டி நாடு, ரஷ்யாங்கிற பெரிய நாடை தோக்கடிச்சிடும். சரி ஒரு குட்டி நாடு பெரிய நாடை தோக்கடிச்சுன்னா நம்ம இந்தியாவில் இவ்வளோ மக்கள் இருக்காங்க நான் சும்மாவா அப்படின்னு சொல்லிட்டு எழுவாங்க. யார் அப்படின்னா இந்த 4 பேரும். திலகரை பார்த்தீங்க அப்படின்னா அவர் ஒரு பிராமன் சமூகத்தை சேர்ந்தவர். 1893 வந்து கணபதி பண்டிகை, கணபதி ஃபெஸ்டிவல் வந்து பாம்பேயில் கொண்டாடினவர். 1895 சிவாஜி ஃபெஸ்டிவல் பாம்பேயில் கொண்டாடினவர். பிளஸ் கேசரி மற்றும் மகாராதா அப்படின்னு சொல்லக்கூடிய 2 பத்திரிகையை நடத்தியவர். யார் அப்படின்னா திலகர். அது மட்டும் இல்லாமல் பூர்ண சர்வஜனிக் சபா அப்படின்னு சொல்லிட்டு ஜி கே கோகலே நடத்திய சபாவை ஜி கே கோகலே வெளியில் அனுப்பிட்டு இவர் கைப்பற்றி விடுவார். யார் அப்படின்னா திலகர். ஸோ மிதவாதிகளுக்கு அப்படியே ஆப்போசிட் தான் தீவிர தேசியவாதிகள். இவங்க ரெண்டு பேத்துக்கும் எப்போ வேலை வந்துச்சு அப்படின்னா கர்சன் ஒருத்தவர் இந்தியாவோட கவர்னர் ஜெனரலாக 1899 உள்ள வந்தார். அப்போலேருந்து இவங்க ரெண்டு பேத்துக்கு வேலை வந்துடுச்சு. கர்சன் பண்ண ஒரு கொடூரமான விஷயம் காரணமாக தான் ரெண்டு பேத்துக்கும் ஒன்று சேருவாங்க. அது என்ன விஷயம் அப்படின்னா 1905 அக்டோபர் 16 1905 பெங்கால் அப்படிங்கிற அந்த மாகாணத்தை ரெண்டாக உடைப்பார். யார் அப்படின்னா கர்சன். கட்சன்ங்கிறது மிக கொடூரமான கவர்னர் ஜெனரல். காரணம் என்ன சொல்லுவார் அப்படின்னா நிர்வாகம் செய்கிறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் பெருசாக இருக்குது, ஆனால் நிர்வாகம் செய்ய எங்களால் முடியலன்னு சொல்லி சொல்லுவார். ஆனால் உண்மையான காரணம் பார்த்தீங்கன்னா ஹிந்து முஸ்லீமை ரெண்டாக பிரிக்கிறது தான் உண்மையான காரணம். ரெண்டாக பிரித்தா நம்ம ஈஸியாக ஆட்சி செய்ய முடியும். அதாவது பிரித்தாளும் கொள்கை, டிவைட் அண்ட் ரூல் பாலிசின்னு சொல்லுவாங்க பிரிட்டிஷ். ஸோ வரலாற்று அறிஞர்கள் சொல்லுவாங்க. ஸோ கட்சன் ஸோ அந்த பெங்காலை ரெண்டாக பிரித்தோன்னா எல்லா மக்களும் ஒன்று கூடி ராக்கி கட்டுறது, ரக்ஷபந்தன் செலிப்ரேட் பண்ணுறது, அமர்சோனார் பங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரவீந்திரநாத் தாகூர் ஒரு தேசிய கீதத்தை அந்த டைமில் பாடியிருப்பார். அது இன்னைக்கு டேட்டில் பார்த்தீங்கன்னா பங்களாதேஷோட தேசிய கீதம். இந்த மாதிரி வந்து ஆனந்த மடம் புக்கில் இருக்கக்கூடிய வந்தே மாதரம் பாட்டை பாடிட்டு கங்கை நதியில் நீராடி போகிறது, இந்த மாதிரி வந்து பல்வேறு நடவடிக்கையில் அப்போசிஷன் அந்த பெங்காலை பிரிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு மக்கள் வந்து போராடுவாங்க. உடனே 1905 கல்கட்டா டவுன் ஹாலில் நார்மலாக ஒரு மீட்டிங் போட்டு எப்படியாவது நம்ம சுதேசி இயக்கத்தை ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு முடிவு செய்வாங்க மிதவாதிகளும் தீவிர தேசியவாதிகளும். 1905 கல்கட்டா டவுன் ஹால்ங்கிறது ஸ்மால் மீட்டிங் தான். காங்கிரஸ் மாநாடு நடந்து அதில் முடிவெடுத்ததா உண்டு. 1905 வாரணாசி காங்கிரஸ் மாநாடு நடக்கும். இந்த வாரணாசி காங்கிரஸ் மாநாடு, இந்த வாரணாசி காங்கிரஸ் மாநாட்டை தலைமை தாங்கியவர் யார் அப்படின்னா ஜி கே கோகலே. 1905 மிதவாதி இந்த தலைமை தாங்க இவங்க என்ன முடிவெடுப்பாங்கன்னா சுதேசி மற்றும் பாய்காட், அதாவது சுதேசி மற்றும் புறக்கணிப்பு, இந்த ரெண்டு முடிவெடுப்பாங்க. சுதேசினா எல்லாமே இந்திய நாட்டு துணியை உடுத்தணும், இந்திய பொருளை பயன்படுத்தணும். பாய்காட் அதாவது புறக்கணிப்பு அப்படின்னா வெளிநாட்டு பொருளை புறக்கணிக்கணும். இதான் வந்து அர்த்தம் 1905. 1906 உண்மையான சுதேசி இயக்கம் ஸ்டார்ட் ஆகும். 1906 கல்கட்டா காங்கிரஸ் மாநாடு நடக்கும். அந்த மாநாட்டை தலைமை தாங்கியவர் யார் அப்படின்னா தாதாபாய் நரோஜின்னு சொல்லக்கூடிய நபர். ஸோ அந்த மாநாட்டில் நான்கு முடிவுகள் எடுப்பாங்க. ஒன்று சுயராஜ்யம், சுதேசி, தேசிய கல்வி, புறக்கணிப்பு. ஸ்வராஜ், சுதேசி, பாய்காட், நேஷனல் எஜுகேஷன். ஸோ அந்த 4 முடிவுகளும் எடுப்பாங்க. இருந்தாலும் தீவிர தேசியவாதிகள் என்ன சொல்லுவாங்கன்னா பெங்காலை தாண்டி இந்தியா ஃபுல்லாக இந்த சுதேசியத்தை கொண்டு போவோம்னு சொல்லுவாங்க. ஆனால் மிதவாதிகளுக்கு அந்த அளவுக்கு அது இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஸோ 1906 சுதேசி இயக்கம் ஸ்டார்ட் ஆகிடும். இங்கே பாரதியார், வாவு சிதம்பரனார், சுப்பிரமணிய சிவாலா தமிழ்நாட்டில் தீவிரமாக சுதேசி இயக்கத்தை கொண்டு போவாங்க. ஸோ இந்த மாதிரி இந்தியா முழுவதும் அங்கங்கே தீவிர தேசியவாதிகள் சுதேசியத்தை கொண்டு போகலான்னு சொல்லிட்டு முயற்சி செய்வாங்க மிதவாதிகள்கிட்ட கேட்காம.
ஏன்னா 1906 எடுத்த முடிவுல பெங்காலுக்குள்ளதான் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மிதவாதிகள் நம்புவாங்க. ஆனா தீவிர தேசியவாதிகள் இந்தியா ஃபுல்லா கொண்டு போயிடுவாங்க. இதனால மிதவாதிகள் தீவிர தேசியவாதிகளை புறக்கணிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு செய்வாங்க. இதன் காரணமாக 1907 சூரத் மாநாடு நடக்கும். சூரத்ல மாநாடு நடக்கும். அந்த மாநாடை தலைமை தாங்கியவர் யார் அப்படின்னா ராஜ் பிஹாரி கோஷ்னு சொல்லக்கூடிய ஒரு மிதவாதி. அந்த டைம்ல தீவிர தேசியவாதி என்ன மிதவாதி சும்மா இந்த நேரத்தில் அடிச்சு நவுத்துணுமா நீங்க பாட்டுக்கு அமைதியா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு தீவிர தேசியவாதி கடுப்பாகி ஒரு நபர் தீவிர தேசியவாதி அதாவது திலகர் குரூப்ல கூடிய ஒரு நபர் ஓங்கி ஒரு செப்பல் எடுத்து எறிவாரு. அந்த செப்பல் நேரா போய் மிதவாதியான ஃபெரோஷா மேத்தா மேல படும். இதன் மூலமாக கடுப்பான மிதவாதிகள் 1907 சூரத் மாநாட்டில் தீவிர தேசியவாதிகளை வெள்ள அடிச்சு நவுத்திடுவாங்க. ஸோ தீவிர தேசியவாதிகள் காங்கிரஸ் கட்சியிலேருந்து வெளியேறி விடுவாங்க, இல்லைன்னா காங்கிரஸ் கட்சியிலேருந்து விளக்கப்படுவாங்க. ஸோ இதனால் வந்து லாலா லஜ்பத் ராய் அந்த விளக்குனவுடனே பிரிட்டிஷ்க்கு நியூஸ் தெரிஞ்சு போய் பிரிட்டிஷ் எப்படியாவது தீவிர தேசியவாதிகளை கைது செய்து விடலாம்னு சொல்லிட்டு முடிவெடுப்பாங்க. ஸோ லாலா லஜபத் ராய் இந்த முடிவை கேட்டு டக்குன்னு வந்து அமெரிக்காவுக்கு எஸ்கேப் ஆயிடுவார். பிபின் சந்திரபால் தலைமறைவாக இருப்பார். இருந்தாலும் 1908 பிபின் சந்திரபாலை கைது செஞ்சிருவாங்க. திலகரை 1908 கைது செஞ்சிருவாங்க. அரவிந்த கோஷ் பாண்டிச்சேரிக்கு எஸ்கேப் ஆகி ஆன்மீகத்தில் உள்ளே போயிடுவார். ஸோ 1908 அப்புறம் இந்திய தேசிய போராட்டத்தில் ஒரு மிகப்பெரிய வெற்றிடம் இருக்கும், இல்லைனா அந்தளவுக்கு நிகழ்வு நடக்காது 1908 அப்புறம். ஏன்னா திலகரை கைது செஞ்சிட்டாங்க. இதன் காரணமாக 1908 1914 இந்தியாவில் மிதவாதிகளும் இல்லை தீவிர மிதவாதிகள் மேலேயும் மக்களுக்கு நம்பிக்கை போகும், தீவிர தேசியவாதிகளும் ஒன்றும் தப்பிச்சில ஜெயிலுக்கு. இதன் காரணமாக இளைஞர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா துப்பாக்கி எடுக்கிறது குண்டு போடுறது இந்த மாதிரி ரொம்ப அதிதீவிர தேசியவாதியாக மாறுவாங்க. அதுக்கு எடுத்துக்காட்டு ஒரு சில விஷயம் சொல்லலாம். 1897 கொஞ்சம் முன்னாடியே போவோம். 1897 சப்பேக்கார் பிரதர்ஸ் அதாவது தாமோதர் மற்றும் பாலகிருஷ்ணன் சொல்லக்கூடிய ரெண்டு நபர் 1897 பிரிட்டிஷ் நபரான டபிள்யூசி ராண்ட் அப்படிங்கிற நபரை வந்து கொலை செய்வாங்க. இதான் இந்தியாவில் நடந்த முதல் அரசியல் படுகொலை. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 1905 அனுஷிலான் சமிதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தீவிரவாத அமைப்பு, ஒரு துப்பாக்கி தயாரிக்கக்கூடிய ஒரு அமைப்பை தாக்கால ஆரம்பிப்பார். யார் அப்படின்னா புலின் பிஹாரி தாஸ். அதேமாதிரி 1906 யுகாந்தார் அல்லது ஜுகாந்தார் குரூப்பை பரீந்திரநாத் கோஷ் அதாவது அரவிந்த கோஷோட தம்பி பரீந்திரநாத் கோஷ் வந்து யுகாந்தார் குரூப்பை 1906 ஆரம்பிப்பார். இந்த எல்லா குரூப்பும் வந்து பாம் தயாரிக்கிறது துப்பாக்கி வச்சு சுடுறதுக்கு பயிற்சி கொடுக்குறது. இதில் நீங்கள் வெளிநாட்டுக்கு போயிட்டீங்க அப்படின்னா அதாவது வெளிநாட்டுக்கு போயிட்டீங்க அப்படின்னா 1905 இந்தியன் ஹோம் ரூல் லீக் அதாவது இந்திய தன்னாட்சி இயக்கம் சொல்லிட்டு ஷாம்ஜி கிருஷ்ணவர்மான்னு சொல்லிட்டு லண்டனில் ஆரம்பிப்பார் 1905. அதே லண்டனில் 1904 இந்தியன் ஹவுஸ் அதாவது ஃப்ரீ இந்தியா சொசைட்டி சுதந்திர இந்தியா கழகம் சொல்லிட்டு 1904 விடி சாவர்கர் ஆரம்பிப்பார். இதெல்லாம் நான் வெளிநாட்டில் சொல்லிட்டுருக்கேன். அதே காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பாரிஸில் வந்து பாரிஸ் இந்தியா சொசைட்டி பாரிஸ் இந்திய சமூகம் சொல்லிட்டு பேண்டம் பிக்காஜி காமான்னு ஒருத்தவங்க ஆரம்பிப்பாங்க. அதேமாதிரி ஜெர்மனியில் பார்த்தீங்க அப்படின்னா பெர்லினில் இந்திய சுதந்திர கழகம் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் கமிட்டி அப்படின்னு சொல்லிட்டு வீரேந்திரநாத் சத்தோபாத்தியான ஒருத்தர் ஆரம்பிப்பார். இதெல்லாம் சர்வதேச லெவலில் ஆரம்பிக்கக்கூடிய தீவிரவாத அமைப்பு பிரிட்டிஷர் போட்டு தள்ளுறதுக்கு. இதில் உச்சகட்ட தீவிரவாத அமைப்புன்னு பார்த்தீங்கன்னா 1913 பசிபிக் கோஸ்ட் இந்துஸ்தான் அசோசியேஷன் சொல்லக்கூடிய கத்தார் இயக்கத்தை ஆரம்பிப்பார். யார் அப்படின்னா லாலா ஹத்தையால்னு சொல்லக்கூடிய நபர். ஸோ இதெல்லாம் வெளிநாட்டில் கூடிய தீவிரவாத அமைப்புகள் கத்தார் பார்ட்டி பாரிஸ் இந்தியா சொசைட்டி இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் லீகு ஃப்ரீ இந்தியா சுதந்திர இந்தியா கழகம் இந்திய தன்னாட்சி இயக்கம் 1905 ஷாம்ஜி கிருஷ்ணவர்மா இது எல்லாமே வந்து உள்நாட்டிலையும் வெளிநாட்டிலையும் ஆரம்பிக்கக்கூடிய தீவிரவாத அமைப்புகள் துப்பாக்கி தயாரிக்கிறது பாம் தயாரிக்கிறது. 1911 அடுத்த படுகொலைன்னு பார்த்தீங்க அப்படின்னா வாஞ்சிநாதன்கிறவரை வந்து கலெக்டர் ஆஷே அப்படிங்கிற ஒரு நபர் வந்து போட்டு தள்ளுவார். எங்கே அப்படின்னா மணியாச்சின்னு சொல்லக்கூடிய திருநெல்வேலி பக்கத்தில் கூடிய ரயில்வே ஸ்டேஷனில் 1911 வ உ சிதம்பரனார் கொடுமை பண்ணனால. ஸோ இந்த மாதிரி அரசியல் படுகொலை ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சது ரெண்டு பேருமே யாரும் இல்லாதனால மிதவாதியும் தீவிர தேசியவாதியும். ஸோ திலகர் வந்து 1914 வரைக்கும் ஜெயிலில் இருப்பார். 1914 முதல் உலகப் போர் ஸ்டார்ட் ஆகி 1918 அந்த உலகப் போர் முடிஞ்சிடும். திலகரும் 1914 ரிலீஸ் செய்யப்படுவார் அதாவது விடுவிக்கப்படுவா 1914. ஸோ கத்தார் இயக்கம் அது மாதிரி நிறைய இயக்கங்கள் பார்த்துட்டோம், மிதவாதிகளோட செயல்பாடு பார்த்துட்டோம், வங்கா பிரிவினையை பார்த்துட்டோம். 1906 முஸ்லீம் லீக் கட்சின்னு ஒரு கட்சி ஆரம்பிப்பாங்க முஸ்லீம் சார்பா. ஏன்னா இந்திய தேசிய காங்கிரஸ்க்கு ஹிந்துஸ்க்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறான்னு சொல்லிட்டு தனியாக வந்து முஸ்லீம் லீக் கட்சின்னு சொல்லிட்டு 1906 ஒரு கட்சி ஆரம்பிப்பாங்க. ஸோ இப்போ நம்ம காந்தியன் ஃபேஸுக்கு போவோம். அதாவது காந்தி வந்ததுக்கப்புறம் என்னென்னலாம் நடந்துச்சு இந்திய தேசிய கட்சியில பார்ப்போம். காந்திங்கிறவர் 1869 போர்பந்தர் குஜராத்தில் பிறந்து சவுத் குஜராத்தில் படித்து லண்டனில் பட்டம் வாங்கி சவுத் ஆஃப்ரிக்காவில் போய் வேலை பார்ப்பார். அந்த காந்தின்னு சொல்லக்கூடிய அந்த நபர் தனது 42 வயசில் சவுத் ஆஃப்ரிக்காவிலேருந்து இந்தியாவுக்கு பெர்மனண்ட்டாக செட்டிலாக வருவார். அவர் வந்தப்போ வயசு 42. வந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா 1915 ஜனவரி 9 குஜராத்தில் வந்து தஞ்சமடைவார். குஜராத்தில் அவர் சபர்மதி ஆசிரமம் சொல்லிட்டு ஒன்று ஆரம்பிப்பார். காந்தியோட அரசியல் குருன்னு பார்த்தீங்கன்னா ஜி கே கோகலே மிதவாதி. காந்தி எப்போ அரசியலுக்குள்ளே உள்ளே வருவார் அப்படின்னா 1917 பீகாரில்
அதாவது எங்க இருக்குன்னா பீகார்ல சாம்பரன் அப்படிங்கிற இடத்துல வந்து அவுரி செடி இண்டிகோ அப்படிங்கிறத கட்டாயப்படுத்தி பிரிட்டிஷ் வந்து நட வைப்பாங்க விவசாயிகளை. அதை எதிர்த்து 1917 ராஜ்குமார் சுக்லான்னு சொல்லக்கூடிய நபர் வந்து காந்திட்ட போய் வந்து எங்களை அப்படி கட்டாயப்படுத்துறாங்க வற்புறுத்துறாங்க இந்த இண்டிகோவை விளைங்க விளை வச்சு அதாவது இண்டிகோவை வந்து கல்டிவேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அறுவரி செடியை கொஞ்சம் வந்து கேளுங்க காந்தின்னு சொல்லிட்டு. ஸோ 1917 சாம்பரன் போன காந்தி அங்கே சாம்பரன் சத்தியாகிரகம்னு சொல்லிட்டு ஒன்று ஆரம்பிப்பார். அங்கே வந்து அந்த முறைக்கு பேர் டின்காதியா முறைன்னு பேர். அதுதான் காந்தி முதல் சட்டமறுப்பு இயக்கம். காந்தியின் முதல் இந்திய சட்டமறுப்பு இயக்கம் எதுன்னு கேட்டிங்கன்னா அப்படின்னா சாம்பரன் சத்தியாகிரகம். ஸோ அதில் கொஞ்சம் அவர் நேம் வந்து வேர்ட் ஆஃப் மவுத்தில் கொஞ்சம் ரீச் ஆகும் பீகார் ஃபுல்லாக உத்தரப்பிரதேஷ் ஃபுல்லாக. ஸோ அதுக்கப்புறம் காந்தி எங்கே கூப்பிடுவாங்க அப்படின்னா அதே 1917 அகமதாபாத் ஆலை மறியலுக்கு கூப்பிடுவாங்க. 1917 பிளேக் நோய் இந்தியா ஃபுல்லாக வந்திருக்கும். அந்த பிளேக் நோய் வந்ததன் காரணமாக அகமதாபாத் மில் ஓனர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எப்படியாவது வந்து எம்ப்ளாயிஸை வீட்டுக்கு அனுப்பாமல் உள்ளே வைக்கிறதுக்கு போனஸ் அதிகமாக கொடுப்பாங்க. ஒரு 50 அதாவது அதிகமாக 100% அதிகமாக போனஸ் கொடுப்பாங்க. ஸோ அதனால் வந்து 1917 போனஸ் கொடுத்து வர வைப்பாங்க எல்லாத்தையும் வேலைக்கு. ஆனால் 1917 கொஞ்சம் மாதத்துலேயே பிளேக் நோய் போயிடும். அப்போ போனஸை திரும்ப பெற்றுருவாங்க ஆலை மறியல் ஓனர்கள். இருந்தாலும் வந்து அந்த எம்ப்ளாயிஸ் என்ன கேட்பாங்கன்னா இல்லை இல்லை நோய் போனாலும் எங்கள் போனஸ் கொடுங்கன்னு சொல்லிட்டு அடம்பிடிப்பாங்க. 50% அதிகமாக கொடுங்க சம்பளத்தை விட அப்படின்னு கொடுப்பாங்க. அவ்வளோலாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு பில் ஓனர்ஸ் பேசுவாங்க. இந்த டைமில் வந்து காந்தி உள்ளே வருவார். ஸோ காந்தியும் மில் ஓனரும் ரெண்டு பேரும் பேச்சுவார்த்தை எடுப்பாங்க. அந்த பேச்சுவார்த்தையின் முடிவில் 35% அதிகமாக வேணால் கொடுங்கன்னு சொல்லிட்டு மில் ஓனரை ஒத்துக்க வைப்பார். யார் அப்படின்னா காந்தி. என்னன்னா ஹங்கர் ஸ்ட்ரைக்கு, அதாவது உண்ணாவிரதம் இருந்து. இதான் காந்தியோட முதல் உண்ணாவிரதம் அகமதாபாத் ஆலை மறியலில். காந்தி இன்னும் கொஞ்சம் ரீச் ஆனது எப்போ அப்படின்னா 1918 அதே குஜராத்தில் கேடா சத்தியரகா. பயிர்கள் எல்லாம் நாசமாகி கேடாங்கிற இடத்துல பஞ்சத்துக்கு மக்கள் போவாங்க. அந்த டைமில் காந்தி உள்ள நுழைஞ்சு காந்தியோட முதல் விவசாய சத்தியாகிரகம் கேட்டாங்கன்னா கேடா சத்தியாகிரகம் 1918. இந்த மூணு இன்சிடென்ட் இருக்குல்ல, சாம்பரன் சத்தியாகிரகம், அகமதாபாத் ஆலை மறியல், கேடா சத்தியாகிரகம், இந்த மூணு வந்து காந்தியோட நேமை இந்தியா ஃபுல்லாக ரீச் பண்ணிடும். இது மட்டும் போதாது, இந்தியா ஃபுல்லாக ரீச் பண்ணுறதுக்கு இதெல்லாம் மூணு அந்தந்த இடத்துல நடந்த நிகழ்வு, இந்தியா ஃபுல்லாக நடக்கிற ஒரு நிகழ்வு வேணும்னு சொல்லிட்டு காந்தி எதிர்பார்த்தார். ஸோ அதன் காரணமாக 1919 ரௌலட் சட்டம் அப்படின்னு ஒரு சட்டத்தை வந்து பிரிட்டிஷ் கொண்டு வருவாங்க. ரௌலட் சட்டம் எந்த வருஷம் அப்படின்னா 1919. இந்த ரௌலட் சட்டம்லாம் என்ன அப்படின்னா அரெஸ்ட் பண்ணலாம், விசாரணை இல்லாமல் கைது செய்வது, சர்ச் வாரண்ட் இல்லாமல் கைது செய்வது, இதான் வந்து ரௌலட் சட்டம் 1919 கொண்டு வருவாங்க. இதை எதிர்ப்பார் யார் அப்படின்னா காந்தி. அந்த டைமில் அன்னி பெசன்ட் இவங்களாம் காந்திக்கு எதிராளியாக மாறிடுவாங்க. இவர் சுபாஷ் சந்திர சாரி பால இது ஜவஹர்லால் நேரு பட்டேல் இவங்களாம் காந்தியோட ஆதரவாளர்களாக மாறிடுவாங்க. ஸோ எதை ரௌலட் சட்டத்தை. அதே ரௌலட் சட்டம் முடிஞ்சு 1919 April 13 ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடக்கும். அந்த இன்சிடென்ட் எல்லாத்துக்கும் தெரியும், மிகப்பெரிய படுகொலை. அந்த நபர் ரெஜினால் டயர் அந்த நபர் தான் அந்த படுகொலை நடத்துவார். அது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், மிக துயரமான சம்பவம். 1919 ரௌலட் சட்டம் ஒன்று, ஜாலியன் வாலாபாக் படுகொலை ஒன்று, இன்னொரு இன்சிடெண்ட் இருக்குது. அது என்ன இன்சிடெண்ட் அப்படின்னா இந்தியா ஃபுல்லாக பார்த்திங்க அப்படின்னா துருக்கி, ஏன்னா உலகப்போர் டைம் அது, உலகப்போர் டைமில் வந்து துருக்கி நாட்டில் வந்து பிரிட்டிஷ் கைப்பற்றி விடும். துருக்கி நாட்டில் முஸ்லீம் தலைவர், அந்த முஸ்லீம் தலைவரை அப்ரூவ் பற்றிட்டு பிரிட்டிஷ் ஆட்சி நடக்கும். இப்போ எங்கள் முஸ்லீம் தலைவர் எங்கள் காலிஃபாவை நீங்கள் தூக்கிட்டீங்க, எங்களுக்கு திரும்ப அந்த காலிஃபா ஆட்சி நடக்கணும் துருக்கியிலன்னு சொல்லிட்டு உலகம் ஃபுல்லாக முஸ்லீம் போராடுவாங்க. இந்தியாவில் கிலாஃபத் இயக்கங்கிற பேரில் போராடுவாங்க. துருக்கியில் போரில் துருக்கியை தோக்கடிச்சதுக்கு இங்கே போராட்டம், சரியா? கிலாஃபத் இயக்கம் 1919. இந்த கிலாஃபத் இயக்கம் வந்து பிரிட்டிஷ் முஸ்லீம்ஸ் போராடுவாங்க. இதுக்கு வந்து காந்தியை தலைவராக போடுவாங்க 1919. ஸோ காந்தியின் மூணு வட்டார இயக்கம், அதாவது சாம்பரன், கேடா, அகமதாபாத், மூணு ஆள் அனைத்திந்திய இயக்கம், அதாவது ரௌலட் சட்டம், ஜாலியன்வாலாபாக் படுகொலை எதிர்ப்பு, கிலாஃபத் இயக்கம், இந்த ஆறுமே காந்தியை ஒரு பெரிய மாஸ் லீடராக மாற்றிடும். 1920 ஒத்துழைமை இயக்கத்தை நாக்பூர் காங்கிரஸ் மாடு விஜயராகவாச்சாரியா தலைமையில் 1920 ஒத்துழைமை இயக்கத்தை ஸ்டார்ட் பண்ணுவார் யார் அப்படின்னா காந்தி. ஸோ ஒத்துழைமை இயக்கத்தை ஸ்டார்ட் பண்ண இந்த காந்தி, ஒத்துழைமை இயக்கம் நல்லாவே போகும். அது வந்து நிறையா வேலையாட்கள் பங்கேற்பாங்க, ஒர்க்கர்ஸ் பங்கேற்பாங்க, விவசாயிகள் பங்கேற்பாங்க, நிறையா பேர் பங்கேற்பாங்க. எதில் அப்படின்னா ஒத்துழைமை இயக்கத்தில். 1920 சுதேசி இயக்கத்துக்கு அப்புறம் மிகப்பெரிய இயக்கம் பார்த்தீங்கன்னா அது ஒத்துழைமை இயக்கம் தான். ஒன்று சொல்ல வந்துட்டேன், 1916 தன்னாட்சி இயக்கம், ஹோம் ரூல் மூமெண்ட்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணுவாங்க. யார் ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னா திலகரும் அன்னி பெசண்ட்டும் 1916. அது ஒரு வருஷம் தான் தாக்கு பிடிக்கும். 1917 மாண்டகோ கெம்ஸ்ஃபோர்டு அறிக்கையை ஒன்று வெளியிடுவாங்க. அதில் வந்து நாங்கள் இந்தியாவுக்கு எதாவது செய்கிறோம் அப்படின்னு சொன்னனால ஹோம் ரூல் மூமெண்ட்டை வாபஸ் வாங்கிடுவாங்க. யார் அப்படின்னா திலகரும் அன்னி பெசண்ட்டும். 1917 இந்தியாவின் முதல் காங்கிரஸ் தலைவராக பெண் தலைவராக அன்னி பெசன்ட் தேர்ந்தெடுக்கப்படுவார். கூடுதல் இன்ஃபர்மேஷன். இதே 1916 லக்னோ காங்கிரஸ் மாநாடு நடக்கும். இந்த மாநாட்டில் தான் வந்து முஸ்லீம் லீக் கட்சியும் காங்கிரஸ் கட்சியும் ஒன்று சேரும். மிதவாதிகளும் தீவிர தேசியவாதிகளும் சூரத் மாநாட்டில் பிரிஞ்சாங்களே அவங்களும் ஒன்று சேருவாங்க. இப்போ நம்ம இங்கே வருவோம்.
ஒத்துழையாமைக்கம் நல்லா தான் போயிட்டு இருக்கும். 1922 சௌரி சௌரா இன்சிடென்ட் அப்படின்னு ஒன்று நடக்கும். சௌரி சௌராவில் பீகாரில் உத்தரப்பிரதேஷில் அந்த சௌரி சௌராவில் 22 போலீஸ் நபர்களை போலீஸ் காவல் நிலையத்தில் வச்சு பொதுமக்கள் எரிச்சிடுவாங்க. அதை கண்டித்து ஒத்துழையாமைக்கத்தை வாபஸ் வாங்கிடுவார் யார் அப்படின்னா காந்தி. இது நிறைய பேருக்கு பிடிக்காது, ஏன் காந்தி வாபஸ் வாங்குறீங்கன்னு சொல்லிட்டு நேருவே கேட்பார். இதனால காந்தி வந்து அகிம்சை அது இதுன்னு சொல்லிட்டு வாபஸ் வாங்கிடுவார். வாபஸ் வாங்கினாலும் காந்தி அரெஸ்ட் பண்ணிடுவாங்க 1922. ஸோ காந்தி ஜெயிலுக்கு போயிடுவார். காந்தி ஜெயிலுக்கு போனோடனே என்ன செய்யறதுன்னு தெரியாமல் காங்கிரஸ் கட்சி யார் எந்த திக்கு திக்கு அதாவது எந்த என்ன செய்யறதுன்னு தெரியாமல் கண்ணை விட்டு காட்டில் விட்ட மாதிரி இருக்கும், கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்கும். ஸோ 1923 சித்தரஞ்சன் தாஸ்ன்னு சொல்லக்கூடிய நபரும் மோதிலால் நேரு அதாவது ஜவஹர்லால் நேருவோட அப்பா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சுயராஜ்ய கட்சின்னு ஒரு கட்சி ஆரம்பிப்பாங்க 1923. அந்த கட்சியை ஃபஸ்ட்டு காந்தி எதிர்ப்பார், ஆனால் வெளில ஜெயிலில் விட்டு வெளில வந்ததுக்கப்புறம் ஆதரிப்பார். சுயராஜ கட்சி மொத்தம் 4 வருஷம் நல்லா தாக்கு பிடிக்கும். ஆனால் சிஆர் தாஸ் வந்து 1925 இறந்து போயிடுவார், அதோட கட்சியும் படுத்துக்கும். 1927 காங்கிரஸோடு இணைஞ்சிடும் இந்த சுயராஜ கட்சின்னு சொல்லக்கூடிய இந்த கட்சி. சைமன் குழுன்னு ஒரு குழு வந்து 1927 நியமிப்பாங்க. ஏன் நியமிப்பாங்க அப்படின்னா 1919 இந்திய அரசு சட்டம்னு ஒன்று கொண்டு இருப்பாங்க, அது சரியாக நிறைவேற்றப்பட்டிருக்கிறா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக சைமன் குழுனு ஒரு குழுவை 1927 பிரிட்டிஷ் நியமிப்பாங்க. அந்த குழு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டைம் 1928 பாம்பே வந்து பாம்பேக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்க்கும் என்னெல்லாம் நடந்திருக்கு அட்மினிஸ்ட்ரேஷன்ல எப்படி நடக்குதுன்ட்டு. அந்த குழுவில் 7 பேருமே வெள்ளையர்கள்னால இந்தியர்கள் அதை எதிர்ப்பாங்க, காங்கிரஸ் கட்சி அதை எதிர்க்கும். எங்கே பார்த்தாலும் கோபேக் சைமன் சொல்லக்கூடிய முழக்கம். இதன் காரணமாக 1929 வாக்கில் லாலா லஜ்பத் ராய்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய தலைவரை சைமன் குழு சார்பாக சைமன் குழு பஞ்சாபில் சைமன் குழு எதிர்ப்பு தெரிவிப்பார். அப்போ அவர் லத்தி சார்ஜ் பண்ணி அவளை வந்து கொன்றுவாங்க, எதாலும் கொன்றுவாங்க. லத்தி சார்ஜ் அடிச்சு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி இறந்து போயிடுவார். யார் அப்படின்னா லாலா லஜ்பத் ராய். ஸோ இந்த லாலா லஜ்பத் ராயை வந்து போட்டு தள்ளின பிரிட்டிஷை நம்ம போட்டு தள்ளணும்னு சொல்லிட்டு பகத்சிங், சுக்குதேவ், ராஜகுரு அப்படின்னு 3 பேர் வந்து நினைப்பாங்க, 3 பேர் நடப்பாங்க. ஆனால் போட்டு தள்ளுற மாற்றி போட்டு தள்ளிடுவாங்க. ஏன்னா யாரை போட்டு தள்ளணும்னா ஜேம்ஸ் காட்டுன்னு ஒரு நபரை போட்டு தள்ளணும், அவ தான் ஆர்டர் கொடுத்தது. ஆனால் சாண்டர்ஸை போட்டு தள்ளிடுவாங்க, அவரும் அடிச்சது தான் அதனால போட்டு தள்ளிடுவாங்க. சரியா? ஸோ போட்டு தள்ளி தலைமறைவாயிடுவாங்க இந்த 3 பேரும். இது இந்த நிகழ்வு 1928-29 வாக்கில் நடக்கும். 1929 பகத்சிங்கும் பத்துகேஸ்வர் தட்டும் தலைமறைவாக இருக்கிற சமயத்திலேயே தேடிட்டு இருக்க சமயத்திலே பார்லிமெண்ட் பில்டிங்கில் பாம்பு போடுவாங்க பத்துகேஸ்வர் தட்டும் பகத்சிங்கும். இது சைல நடக்கும். 1929 லாகூர் காங்கிரஸ் மாநாடு டிசம்பர் 31 நடக்கும். அங்கே வந்து மூவண்ண கொடியை நேரு ஏற்றிட்டு பூர்ண சுயராஜ்யம் அடுத்த வருஷம் கொண்டாடுவோன்னு சொல்லிட்டு 1930 கை காட்டுவார். 1930 ஜனவரி 26 பூர்ண சுயராஜ்யம் கொண்டாடுவோன்னு சொல்லிட்டு அறிவிப்பார். யார் அப்படின்னா நேரு. 1929 லேபர் பார்ட்டி பிரிட்டிஷில் ஆட்சிக்கு வந்துடும். லேபர் பார்ட்டி ஆட்சி வந்ததுக்கப்புறம் வட்டமேச மாநாடுன்னு சொல்லிட்டு அழைப்பாங்க. 1930 முதல் வட்டமேச மாநாடு, 1931 ரெண்டாம் வட்டமேச மாநாடு, 1932 மூணாம் வட்டமேச மாநாடுன்னு சொல்லிட்டு 3 ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் நடக்கும் பிரிட்டிஷில். எல்லாமே போய் பங்கேற்பாங்க. ஆனால் காந்தி காங்கிரஸ் வந்து 2வது வட்டமேச மாநாட்டில் மட்டும்தான் பங்கேற்பாங்க. அது காரணம் என்ன அப்படின்னா 1929 பூர்ண சுயராஜ்யம் கிடைக்காத விரத்தியில் 1930 சட்டமறுப்பு இயக்கம் சிவில் டிசோபிடியன்ஸ் மூமெண்ட்னு சொல்லிட்டு காந்தி ஆரம்பிச்சிருவார். ஸோ அதனால் வந்து முதல் வட்டமேச மாநாட்டில் பங்கேற்க மாட்டோம்னு சொல்லிட்டு காந்தி அறிவிச்சிருவார், காங்கிரஸும் அறிவிச்சிடும். இருந்தாலும் எப்படியாவது பங்கேற்க வைப்பதற்கு அந்த டைமில் கவர்னர் ஜெனரலாக இருக்க இர்வின் வந்து இர்வின் சொல்லக்கூடிய நபர் காந்திகிட்ட பேசி 1931 காந்தி இர்வின் ஒப்பந்தத்தை போட்டு எப்படியாவது நீங்கள் 2வது வட்டமேச மாநாட்டில் வந்து பங்கேற்கணும், நீங்கள் எல்லாமே வட்டமேச மாநாட்டே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்குவாங்க. அப்போ ஒப்பந்தம் போட்டுருவாங்க. காந்தியும் எங்கள் உப்பு சத்தியாகிரகம் நடக்கும் அந்த டைமில், சட்டமறுப்பு இயக்கம் ஸ்டார்டிங்கிலே உப்பு சத்தியாகிரகம்னு சொல்லிட்டு தான் நடக்கும் 1930. ஸோ அந்த உப்பு சத்தியாகிரகம் தொடர்ந்து தான் சட்டமறுப்பு இயக்கம். உப்பு சத்தியாகிரகத்தில் கைது செஞ்ச எல்லா நம்மளும் விடுவிச்சிருங்க, நான் வந்து அட்டன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு காந்தி இர்வின் ஒப்பந்தம் 1931 போடப்படும். ஸோ மொத்தம் 3 வட்டமேச மாநாடு, அதில் 2வது மாநாட்டில் தான் வந்து காந்தி போய் பங்கேற்பார். இப்படி நகர்ந்துட்டு இருக்கும். 1932 காந்தி வந்து நான் பொலிட்டிக்கல்லேருந்து விலகிடுறேன்னு சொல்லிட்டு விலகிடுவார். 1932 தான் மிகப்பெரிய பூனா ஒப்பந்தம்னு ஒன்று போடுவாங்க அம்பேத்கருக்கும் காந்திக்கும். இது ரொம்ப முக்கியமான நிகழ்வு, நம்ம தனியாக பார்ப்போம். 1932 பூனா ஒப்பந்தம் நீங்கள் இங்கே கட் பண்ணிங்கன்னா இதுக்கப்புறம் வேறு எந்த அரசியல் நடவடிக்கையும் 1932 அப்புறம் நடந்திருக்காது. ஸ்ட்ரைட்டாக எங்கே ஜம்ப் ஆகலாம் அப்படின்னா 1939 ஜம்ப் ஆகிடலாம். 1939 2வது உலகப்போர் நடக்கும். இந்த காலகட்டத்தில் தான் சுபாஷ் சந்திர போஸ் ஃபேமஸ் ஆவார். 1939 1939 1945 வரைக்கும் செகண்ட் வேர்ல்டு வார், 2வது உலகப்போர். ஸோ இந்த 2வது உலகப்போரில் பிரிட்டிஷ் பங்கேற்கும், இந்தியர்களையும் கூட்டிகிட்டு போயிடுவாங்க. ஃபஸ்ட்டு கூட்டிகிட்டு போக முடியாது, காங்கிரஸ் டிமாண்ட் கேட்பாங்க கொஞ்சம் கூட்டிகிட்டு போகலாமான்னு சொல்லிட்டு காங்கிரஸ் அது முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கும். இந்த சமயத்தில் தான் வந்து பாகிஸ்தான் அப்படின்னு ஒரு நாடு வேணும்னு சொல்லிட்டு ஒத்த காலை நிற்பாது முகமது அலி ஜின்னா.
ஸோ ஒரு சைடில் முஸ்லீம் பிரச்சனை, இந்து முஸ்லீம் பிரச்சனை, இன்னொரு சைடில் ரெண்டாம் உலக போர், இன்னொரு சைடில் சுதந்திரம் கொடுக்குறோன்னு சொல்லக்கூடிய சுதந்திர போராட்டம், இந்த மூணு ஒரே சமயத்தில் நடக்கும் 1939க்கு அப்புறம். 1940 எப்படியாவது இந்த ரெண்டாம் உலக போரில் இந்தியர்களை பங்கேற்க விடாமல் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தனிநபர் சத்தியாகிரகம் சொல்லிட்டு அக்டோபர் மாதம் ஸ்டார்ட் பண்ணுவார் காந்தி. ஆனால் அந்தளவுக்கு இது ரீச் ஆகாது. முதல் தனிநபர் சத்தியாகிரகி யார் அப்படின்னா ஆச்சாரியா வினோபா பாவேன்னு சொல்லக்கூடிய நபர். அதே 1940 பாகிஸ்தான் ரெசல்யூஷன் அப்படின்னு உருவாக்கி பாகிஸ்தான் உருவாது உறுதினு சொல்லிட்டு முகமது அலிஜின்னா அறிவிச்சிருவார் லாகூர் மாநாட்டில் முஸ்லீம் லீக் கட்சி. ஸோ பாகிஸ்தான் உருவாகிறது 1940 முடிவெடுக்கப்படும். 1940 தனிநபர் சத்தியாகிரகம் நடக்கும். அதே 1940 எப்படியாவது இந்திய சோல்ஜர்ஸ் இந்திய இராணுவ வீரர்களை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு காங்கிரஸ்ட பர்மிஷன் கேட்கணும்னு சொல்லிட்டு ஆகஸ்ட் அறிக்கைன்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ் வெளியிடுவாங்க. ஆனால் அதுக்கெல்லாம் காங்கிரஸ் கட்சி செவி சாய்க்காது. எப்பா சாமி இந்தியா விட்டு கிளம்புடா அப்படின்னு சொல்லிட்டு ஒத்தக்கால நிற்கும் காங்கிரஸ் கட்சி. 1942 சரி இன்னொரு வாட்டி முடிவெடுப்போம், இன்னொரு வாட்டி முயற்சி பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு கிரிப்ஸ் அப்படிங்கிற ஒரு தலைமையில் கிரிப்ஸ் மிஷன் ஒன்று அனுப்புவாங்க இந்தியாவுக்கு. ஆனால் அந்த கிரிப்ஸ் மிஷனும் நாங்கள் உங்களுக்கு கூடிய சீக்கிரத்தில் சுதந்திரம் கொடுக்குறோம், கூடிய சீக்கிரத்தில் கான்ஸ்டியூஷன் அரசியலமைப்பு சட்ட புத்தகம் அமைச்சு தருவோம் அப்படின்னு ஏதோ சொல்லுவாங்க, அரசியல் நிர்ணய சபை அமைச்சு தருவோம்ட்டு. ஆனால் அதுக்கும் செவி சாய்க்கவில்லை காங்கிரஸ் கட்சி. அந்த கிரிப்ஸ் மிஷன் அப்போ தோத்து போச்சுன்னு வச்சுக்கலாம். அதன் காரணமாக 1942 குவிட் இண்டியா மூமெண்ட், அதாவது வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தை 1942 மகாத்மா காந்தி நிறைவேற்றுவார். அந்த வெள்ளையனே வெளியேறு இயக்கம் அந்த அளவுக்கு வந்து ரீச் ஆகாது. ஏன்னா காந்தி எப்போ பார்த்தாலும் ஒன்று ஆரம்பிப்பார். ஏன்னா ஒத்துழைமைக்கு ஆரம்பித்தார், சௌரி சௌரா கட்டாச்சு. சட்டமளிப்பு இயக்கம் ஆரம்பித்தார், இர்வின் ஒப்பந்தம் போட்டு கட்டாச்சு. அப்போ காந்தி மேலே நம்பிக்கை குறைஞ்சிட்டே வரும். அதனால் முஸ்லீம் லீக் கட்சியும் பங்கேற்க மாட்டாங்க, கம்யூனிஸ்ட் கட்சியும் பங்கேற்க மாட்டாங்க ஒத்துழைமைக்க, அதாவது குவிட் இண்டியா மூமெண்ட்டில் வெளியேன வெளியேறு இயக்கம். அதன் காரணமாக வெளியேன வெளியேறு இயக்கம் ஒரு தோல்வியை நோக்கி சந்திக்கும். இதில் காந்தி ஒரு கேரக்டரை மாறிடும். ஃபஸ்ட்டு அஹிம்சையாக அந்த காந்தி இந்த குவிட் இண்டியா மூமெண்ட்டில் செய் அல்லது செத்து மடிந்துவார். ஸோ எங்கே பார்த்தாலும் ரயில்வே மறிக்கிறது, பஸ்ஸை உடைக்கிறதுன்னு சொல்லிட்டு எவ்வளோ வயலன்ஸ் நடக்கும், ஆனால் காந்தி அமைதியாக தான் இருப்பார். இதே காலகட்டத்தில் சுபாஷ் சந்திர போஸ் வந்து சிங்கப்பூர் போயிட்டு ஒரு மிகப்பெரிய படையை உருவாக்குவார் இந்திய தேச இராணுவம் சொல்லிட்டு. ஜெய் ஹிந்த் அப்படிங்கிற அந்த வார்த்தை இதெல்லாம் வந்து சுபாஷ் சந்திர போஸ் உருவாக்குவார். எங்கே அப்படின்னா சிங்கப்பூரில். அவர் என்ன நினைப்பார் அப்படின்னா ரெண்டாம் உலக போரில் ஜெர்மனி பிரிட்டிஷ் எதிரி, ஜெர்மனிக்கு சப்போர்ட் பண்ணி பிரிட்டிஷை தோக்கடிக்கலான்னு நினைப்பார். ஆனால் காந்தி என்ன நினைப்பார் அப்படின்னா ஜெர்மனி ஜெயிச்சிச்சு, ஜெர்மனி கூட்டாளி ஜெர்மனியும் ஜப்பானும் ஜெயிச்சிச்சுன்னா அது இந்தியாவை ஆட்சி செய்யும், அது பிரிட்டிஷை விட மோசம்னு சொல்லிட்டு காந்தி நினைப்பார். அதாவது ரெண்டாம் உலக போரில் காந்தி பிரிட்டிஷ் சப்போர்ட் பண்ணி பிரிட்டிஷை வளர்க்க பார்ப்பாரு, போஸ் வந்து ஜெர்மனி சப்போர்ட் பண்ணி வெளிநா சிங்கப்பூர்லேருந்து எப்படியா இந்தியாவில் இருக்கக்கூடிய பிரிட்டிஷ் அடிச்சு நவுத்திடலான்னு சொல்லிட்டு நினைப்பார். போஸுக்கு சப்போர்ட் பண்ணது யார்னா ஜப்பான். ஸோ இப்படி நடக்கும், ரெண்டு ஸ்ட்ரெச்சில் போயிட்டுருக்கும். இது ரெண்டாம் உலக போரும் போயிட்டுருக்கும். ரெண்டாம் உலக போர் எப்போ ஸ்டாப் ஆகும் அப்படின்னா 1945 அமெரிக்கா வந்து ஹிரோஷிமா நாகசாக்கிங்கிற இடத்துல வந்து பாம்பு போட்டுரும். அதன் காரணமாக ரெண்டாம் உலக போர் நின்றுடும், ஐநா சபரும் ஒன்று அமைச்சிருவாங்க. அதே 1945 லேபர் பார்ட்டி திரும்ப ஆட்சிக்கு வந்துடும். எங்கே அப்படின்னா பிரிட்டிஷ் பிரிட்டனில். ஸோ லேபர் பார்ட்டி திரும்ப ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் சுதந்திரம் கொடுக்கறதுக்கான தருணத்தில் ஈடுபடும். 1946 கேபினட் மிஷன், கேபினட் குழுன்னு ஒரு குழு அமைத்தும், இதான் கடைசி குழு. இந்த கேபினட் குழு என்ன சொல்லணும்னா அரசியல் நிர்ணய சபை ஒன்று அமைச்சு தரும், பாகிஸ்தான் உருவாதெல்லாம் கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடும். கடுப்பான முகமது அலிஜின்னா 1946 கல்கட்டா பாம்பேங்கிற இடத்துல சூஸ் பண்ணி மிகப்பெரிய வைலன்ஸ், மிகப்பெரிய வன்முறையை உருவாக்குவார். இந்து முஸ்லீம் கலவரம் வெடிக்கும் 1946 ஜின்னா ஒத்தக்கால நிற்பார் பாகிஸ்தான் வேணும்னு சொல்லிட்டு. ஸோ 1947 வந்துடுச்சு. 1947 பிரதமர் யார் இப்போ அப்படின்னா அட்லி, பிரிட்டன் பிரதமர். அவர் வந்து மவுண்ட் பேட்டன் அப்படின்னு ஒரு நபரை இங்கே அமுச்சுடுவார். மவுண்ட் பேட்டன் என்ன செய்வார் அப்படின்னா ஜூன் 3 மவுண்ட் பேட்டன் திட்டங்கிற பேரில் இந்தியாவுக்கு சுதந்திரம் வந்து ஆகஸ்ட் 15 நாங்கள் கொடுத்துருவோன்னு சொல்லி சொல்லுவார். ஸோ ஆகஸ்ட் 15 ஜூன் 3 ஒரு 72 தான். இதுக்குள்ளே வந்து டெல்லியில் மிகப்பெரிய வாக்கெடுப்பு எடுப்பாங்க. உன் பேர் என்ன இப்ராஹிம், நீ இந்தியாவில் இருக்கியா பாகிஸ்தானில் இருக்கியா, பாகிஸ்தான் நீ அங்கே போ. உன் பேர் என்ன குமார், நீ இங்கே இந்தியாவுக்கு பாகிஸ்தான் இந்தியா இங்கே அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய வாக்கெடுப்பு எடுப்பாங்க. 72 எந்த டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டியும் கொடுத்துருக்க மாட்டாங்க. போராட்டத்திலே கலவரம் நடக்கும், எல்லா இங்கேருந்து பொட்டியெல்லாம் தூக்கிட்டு பாகிஸ்தான் போவாங்க, அங்கேருந்து இந்தியாவுக்கு வருவாங்க ஹிந்துஸ்லாம். மிகப்பெரிய ஒரு கலவரம் இந்தியாவில் நடந்த மிகப்பெரிய பார்ட்டிஷன். ஸோ 1947 மவுண்ட் பேட்டனோட அறிவிக்கைக்கு அப்புறம் 1947 ஆகஸ்ட் 15 அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடுவாங்க இந்தியாவுக்கு சுதந்திரம்னு சொல்லிட்டு. ஸோ ஆகஸ்ட் 14 பார்லிமெண்ட்டில் ஒன்று கூடிடுவாங்க. நேரு ட்ரைஸ்ட் வித் டெஸ்டினி அப்படிங்கிற ஸ்பீச்சை நேரு பேசுவார். பார்லிமெண்ட்டோட தலைவர் யார் அப்படின்னா ராஜேந்திர பிரசாத். ஸோ 1947 ஆகஸ்ட் 14 நைட்டு 12:30 முன்னாடி எல்லாத்தையும் அமைதியாக இருக்க சொல்லுவார் ராஜேந்திர பிரசாத். எல்லா கிளாக்கே பாருங்கன்னு சொல்லுவார், எல்லா 10 செகண்ட் 30 செகண்ட் கிளாக்கே பார்த்துட்ருப்பாங்க. 12:00 ஆகும், அனைத்து நபரும் எந்திரிச்சு வந்தே மாதரம் ஜெய் ஹிந்த் அப்படின்னு சொல்லிட்டு இந்திய சுதந்திரத்தை பெற்றுவிட்டோம்னு சொல்லிட்டு எல்லாம் கொண்டாடுவாங்க. ஸோ அவ்வளோ வருஷம் பிரிட்டிஷ் ஆட்சி, கொடுமை, ரத்தம் சிந்தியது. 1932 திருப்பூர் கும்பரன் ரத்தம் சிந்தியது. இது அனைத்தும் 1947 முடிவுக்கு வந்துடும்.
Hence, India got independence in 1947, August 50. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த 30 நிமிஷம் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். சரியா சரியா 30 நிமிஷத்துக்கு முன்னாடியே 1 நிமிஷம் முன்னாடி முடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ அங்கங்கே ஃபாஸ்ட்டாக சொன்னனால தான் நான் ஸ்டோரி போர்டு உங்களுக்கு வச்சிருக்கேன். கொஞ்சம் ஸ்லோ ஃபார்வர்டில் கூட நீங்கள் பார்த்துக்கலாம். சில இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்க மாட்டேன். பட்டோலி சத்தியரகா, குடி சத்தியரகா, இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் சொல்லியிருக்க மாட்டேன். அதெல்லாம் நம்ம இன்னொரு வகுப்பில் மொத்தமாக சொல்லிடுறேன். ஸோ இதான் இந்திய தேசிய இயக்கம். ஆரம்பத்துலேருந்து லாஸ்ட் வரைக்கும் 1885 to 1947 வரைக்கும் முடிச்சிருக்கேன். ஸோ 30 நிமிஷம் முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ. தமிழா தமிழா நாளை நம் நாளே, தமிழா தமிழா நாடும் நம் நாடே, தமிழா தமிழா நாளை நம் நாடே, தமிழா தமிழா நாடும் நம் நாடே. என் வீடு தாய் தமிழ்நாடு என்றே சொல்லடா, என் நாமம் இந்தியன் என்றே என்றும் நில்லடா. தமிழா தமிழா நாளை நம் நாடே, தமிழா தமிழா நாடும் நம் நாடே.